ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சதர்ன் ஃபுட் தமிழ். இன்றைக்கி நம்ம சதர்ன் ஃபுட் தமிழில் புதினா புலாவ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இதை சிம்பிளாக நம்ம ப்ரெஷர் குக்கர்லேயே எப்படி பண்ணுறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சதர்ன் ஃபுட் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு முதல்ல ஒரு மிக்சர் ஜாரில் 5 பச்சை மிளகாய், 1 துண்டு இஞ்சி, 7 பல்லு பூண்டு, கொஞ்சமாக புதினா இலை, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, இது கூடவே 1/4 கப் போல் துருவன தேங்காய், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ குக்கரில் 1 டீஸ்பூன் நெய், 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய், இது ரெண்டு சூடானதும் 1 பிரிஞ்சி இலை, 1 நட்சத்திர சோம்பு, 2 கிராம்பு, 1 பட்டைத்துண்டு, 5 போல் முந்திரி பருப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. இது கூடவே 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீலவாக்கில் நறுக்கி உள்ளே சேர்த்து கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இது கூட 1 சின்ன தக்காளியை வெட்டி சேர்த்துருக்கேன். இந்த தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விட்டுடலாம். இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட்டையும் சேர்த்து 1 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு சாட்டி பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் கரம் மசாலா, இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு, இது ரெண்டத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது கூட 1 கைப்பிடி புதினா இலை, 1 கைப்பிடி கொத்தமல்லி இலை, இது ரெண்டத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஏற்கனவே அரைச்சும் சேர்த்துருக்கோம் கலருக்காக, இது சேர்க்குறனால இன்னுமே ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் 1 கப் பாஸ்மதி ரைஸை 30 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு இப்போ உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 1.5 கப் தண்ணி சேர்த்துக்கணும். ஸோ 1.5 கப் தண்ணி சேர்த்துட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. கம்மியாக இருந்ததுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு வந்து செக் பண்ணும்போது 1 கல் அதிகமாக இருக்கணும். அப்போ தான் சாப்பாடு வெந்து வரும்போது உப்பு கரெக்டாக இருக்கும். இப்போ குக்கரை மூடி போட்டு 1 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், விசில் வந்து ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கு. 1 ஓரத்தில் இருந்து மெதுவாக இந்த மாதிரி கிளறி விடுங்க, இல்லைன்னா அது சாப்பாடு உடஞ்சிரும். பாருங்கள், அரிசி உதிரி உதிரியாக அடி பிடிக்காமல் நல்லா வெந்திருக்கு. புதினா புலாவ் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், புதினா புலாவ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஆனியன் ரைத்தாவோட. இது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக குயிக்காக செய்யக்கூடிய 1 லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியும் கூட. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சதர்ன் ஃபுட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thanks for watching.